இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் நம்ம வந்து நிறைய யார் மேலே கோபமாக இருக்கும் அப்படின்னா வெற்றி மேலே கோபமாக இருக்கும். வெற்றி வந்து ஈஸியாக வந்து அபியை வந்து புரிஞ்சுக்காமல் இருந்தது, அவங்களை வந்து விட்டு கொடுத்த மாதிரி நடந்துக்கிட்டு தான், ஒரு தேவையில்லாம போய் சரணடைஞ்சதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நமக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கதை போக போக பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கு சலைச்சவங்களில் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து அபியும் செயல்படுறாங்க. அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்மணி இந்த விஜய் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது சுடரோடு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ கண்மணிக்கு பிடிக்கலாம் நடக்கூடாது இல்லை, என்ன பண்ணுறாங்க முன்னாடி ஃபோன் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கல்ல அவங்க நம்பரை வச்சு, அதனால இப்போ வந்து ஒரு ஹேக்கரை கூட்டு வந்து அவர்கிட்ட வந்து டிப்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக கால் பண்ணால் எந்த நாட்டிலேருந்து கால் பண்ணோன்னே காமிக்காது அப்படின்னு இன்டர்நெட் கால் பண்ணுற மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. கரெக்டாக உடனே ஏற்கனவே வேலைகளில் பிஸியாக வந்து நிறைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிற கண் அபிக்கு அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அங்கே பேசி அபிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் நலம் விரும்பி பேசுகிறேன், நான் எங்கேருந்து பேசுகிறேங்க அது முக்கியம் இல்லை, ஒரு பொது விஷயத்தில் நீங்கள் வந்து பொது வாழ்க்கையில் எங்களுக்காக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அந்த விஜயமா வந்து சுடரை உங்கள்கிட்ட வந்து பிரித்து வெற்றி கூட சேர்க்க பாக்குறாங்க அப்படிங்கும் பொழுது இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் யோசிக்கணும் தானே ஒரு கலெக்டர் இல்லை கலெக்டர் கடத்தப்பட்டாங்க இல்லை, கடத்தப்பட்ட போது கலெக்டரை யார் கடத்திருப்பா அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான எல்லா கோணத்தையும் தானே விசாரிச்சிருப்பாங்க போலீஸ் அப்படிங்கிறவங்க. அப்போ இந்த நலம் விரும்பின்னு யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதோ பிரச்சனையாக இருக்கா, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, சுடர் பாப்பா வீட்டை விட்டு போனதை கூட தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து மிரட்டுற மாதிரி கால் பண்ணாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த நம்பர் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணால் போலீஸ்க்கு ஒரு பெரிய வேலையை இவராச்சும் ஹேக்கர்லாம் வச்சிருக்கணும், போலீஸை பற்றி அதுவும் ஆதாரம் கொடுத்து தான் வாங்கியே வாங்கியிருக்காங்க, இது உங்களோட கண்மணியோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான், அது கண்மணி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த நலம் விரும்பி வேற யாரும் இல்லை கண்மணி தான் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருந்திருக்கலாம் அந்த கபிலன். ஆனால் கபிலன் என்ன மாதிரி ஒரு போலீஸ்னு நமக்கு தெரியல. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து யார் என்ன சொன்னாலும் நம்புறபடி இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக கூடயே இருந்த விஜய் அவங்களுக்குன்னு தனியார் வாழ்க்கை இருக்க மாதிரியே தெரியல, இவங்க கூடயே இருந்தவங்களை போய் சந்தேகப்பட்டு என்னையும் என் பிள்ளையும் பிரிக்க பார்க்குறீங்களா அப்படினு பிரிக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் உயிரே போன மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோங்கன்னு அவங்கள மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க நான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஹீரோவும் அந்த பக்கம் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கையோடு அவங்க உட்காந்துக்கிட்டு அவர் டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கலெக்டர் இவ்வளோ தூரம் படித்த அறிவாளி அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களையும் மக்கா இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை மக்கா காமிக்கிறதுனால வந்து நம்ம கதையை ரொம்ப நாளைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு அந்த ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் ஒரு அபிமானம் குறைஞ்சி அடைச்சை அப்படின்னு ஆகிடாதா உங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது.